அத்தியாயம் நான்கு அன்மிசா பெண்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழுகி பெருக செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹோ அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹோ உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் அனாதைகளின் சொத்துக்களை அவர்களிடம் அளித்து விடுங்கள் அவர்களின் சொத்துக்களில் உள்ள நல்லதை உங்களிடம் உள்ள கெட்டதற்கு பகரமாக விடாதீர்கள் அவர்கள் சொத்துக்களை உங்கள் சொத்துக்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள் இது மிகப்பெரிய குற்றமாக உள்ளது அனாதைகள் விஷயத்தில் நேர்மையாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் உங்களுக்கு பிடித்த பெண்களை இரண்டு இரண்டாக மும்மூண்டாக நான்கு நான்காக மணந்து கொள்ளுங்கள் மனைவியரிடையை நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் ஒருத்தியை அல்லது உங்களுக்கு உடமையாக உள்ள அடிமை பெண்களை போதுமாக்கிக் கொள்ளுங்கள் இதுவே நீங்கள் வரம்பு மீறாமல் இருக்க நெருக்கமான வழி பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அவர்களாக மனம் உவந்து அதில் எதையேனும் விட்டு தந்தால் மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை விண்ணுங்கள் அல்லாஹங்களை உள்ள சொத்துக்களை அதன் உரிமையாளரான அவர்களுக்கு உணவு அழியுங்கள் உடனும் வழங்குங்கள் அவர்களிடம் அழகான சொல்லை கூறுங்கள் அநாதைகளை சோதித்து பாருங்கள் அவர்கள் திருமணத்திற்குரிய பருவத்தை அடைந்து அவர்களிடம் தகுதியையும் நீங்கள் கண்டால் அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் கொடுத்துவிடுங்கள் வீண் விரயமாகவும் அவர்கள் பெரியவர்களாகிவிடுவர் என பயந்தும் அவசரமாக அதை சாப்பிட்டு விடாதீர்கள் செல்வந்தராக இருப்பவர் அனாதை சொத்தை தொடாமல் தன்மானம் காக்கட்டும் ஏழை இருப்பவர் நியாயமாக பராமரிப்புக்குரிய கூலி என்ற அடிப்படையில் சாப்பிடலாம் அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் வழங்கும் போது அவர்கள் விஷயத்தில் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கண்காணிக்கப் போதுமானவன் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பெண்களுக்கும் பங்கு உண்டு இப்பங்கீடு கட்டாய கடமை பங்கிடும் போது உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிட்டால் அதில் அவர்களுக்கும் வழங்குங்கள் அவர்களுக்கு நல்ல சொல்லையே கூறுங்கள் அவர்கள் தமக்கு பின் வளவீனர்களான சந்ததிகளை விட்டு செல்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் எவ்வாறு அவர்கள் விஷயத்தில் அஞ்சுவார்களோ அவ்வாறு அனாதைகளின் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளட்டும் அல்லாஹுவை அஞ்சட்டும் நேர்மையான சொல்லையை அவர்கள் கூறட்டும் அநாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக உண்போர் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்டு நிரப்புகின்றனர் நரகில் அவர்கள் கருகுவார்கள் இரண்டு பெண்களின் பாகம் போன்றது ஓர் ஆணுக்கு உண்டு என்று உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அனைவரும் பெண்களாகவும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டும் இருந்தால் பெற்றோர் விட்டு சென்றதில் மூன்றில் இரண்டு பங்கு அவர்களுக்கு உண்டு ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தால் அவளுக்கு மொத்த சொத்தில் பாதி உள்ளது அவருக்கு சந்ததி இருந்தால் அவர் விட்டு சென்றதில் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகம் உண்டு அவருக்கு சந்ததி இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்றதற்கு பெற்றோர் இருவரும் வாரிசாவார்கள் அவரது தாய்க்கு மூன்றில் ஒரு பாகம் உண்டு அவருக்கு சகோதரர்கள் இருந்தால் அவரது தாய்க்கு ஆறில் ஒரு பாகம் உண்டு இவை யாவும் அவர் செய்த மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே உங்கள் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளில் உங்களுக்கு அதிகமாக பயன் தருபவர் யார் என்பதை அறிய மாட்டீர்கள் இது அல்லாஹ் விதித்த கடமை அல்லா அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் உங்கள் மனைவியருக்கு குழந்தை இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்றதில் பாதி உங்களுக்கு உண்டு அவர்களுக்கு குழந்தை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதில் கால்பாகம் உங்களுக்கு உண்டு அவர் செய்த மரண சாசனம் கடன் ஆகியவற்றை நிறைவேற்றிய பிறகே பாகம் பிரிக்க வேண்டும் உங்களுக்கு குழந்தை இல்லாவிட்டால் நீங்கள் விட்டு சென்றதில் கால்பாகம் உங்கள் மனைவியருக்கு உண்டு உங்களுக்கு குழந்தை இருந்தால் நீங்கள் விட்டு சென்றதில் எட்டில் ஒரு பாகம் அவர்களுக்கு உண்டு நீங்கள் செய்த மரண சாசனம் கடன் ஆகியவற்றை நிறைவேற்றிய பின்பே பாகம் பிரிக்கப்பட வேண்டும் இறந்த ஆணோ பெண்ணோ பிள்ளைகள் இல்லாதவராக இருந்து அவர்களுக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகம் உள்ளது அதைவிட அதிகமாக இருந்தால் மூன்றில் ஒரு பங்கில் அவர்கள் அனைவரும் கூட்டாளிகள் செய்யப்பட்ட மரண சாசனம் மற்றும் கடனுக்கு பிறகு பாகம் பிரிக்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்யப்பட வேண்டும் இது அல்லாஹுவின் கட்டளை அல்லாஹ் அறிந்தவன் சகிப்புத்தன்மை மிக்கவன் இவை அல்லாஹின் வரம்புகள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவோரை சொர்க்கச் சோலைகளில் அவன் நுழைவு செய்வான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றி அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து அவனது வரம்புகளை மீறுபவனை அல்லாஹ் நரக செய்வான் அவன் நிரந்தரமாக இருப்பான் அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு உங்கள் பெண்கள் வெட்க கேடானதை செய்தால் உங்களில் நான்கு சாட்சிகள் மூலம் நிரூபிக்க சொல்லுங்கள் அவர்கள் சாட்சி கூறினால் அப்பெண்கள் மரணிக்கும் வரை அல்லது அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வேறு வழியை காட்டும் வரை வீடுகளில் அவர்களை தடுத்து வையுங்கள் உங்களில் வெட்கக்கேடானதை செய்த அவ்விருவரையும் துன்புறுத்துங்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டு திரும்பிவிட்டால் அவர்களை விட்டு விடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பு ஏற்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் அறியாமல் தீய காரியம் செய்துவிட்டு தாமதமின்றி மன்னிப்பு கேட்போருக்கே அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு உண்டு அவர்களையே அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்கும் வேளையில் நான் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறேன் என கூறுவோருக்கும் ஏக இறைவனை மறுப்போராகவே மரணித்தோருக்கும் மன்னிப்பு இல்லை அவர்களுக்காகவே துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளோம் நம்பிக்கை கொண்டோரே பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு அனுமதி இல்லை அவர்களுக்கு நீங்கள் வழங்கியதில் எதையும் பிடுங்கிக் கொள்வதற்காக அவர்களை துன்புறுத்தாதீர்கள் அவர்கள் வெளிப்படையான வெட்கக்கேடானதை அவர்களுடன் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள் நீங்கள் அவர்களை வெறுத்தால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்ல நன்மைகளை அமைத்திருப்பான் ஒரு மனைவியை விவாகரத்து செய்து இன்னொருத்தையை மணந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அவளுக்கு ஒரு குவியலையை கொடுத்திருந்தாலும் அதில் எதையும் பிடுங்கிக் கொள்ளாதீர்கள் அக்கிரமமாகவும் பெரும் குற்றமாகவும் உள்ள நிலையில் அதை பிடுங்கிக் கொள்கிறீர்களா உங்களிடம் கடுமையான உடன்படிக்கையை அவர்கள் எடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவருடன் நிலையில் எப்படி நீங்கள் அதை கொள்ள முடியும் உங்கள் தந்தையர் மனம் முடித்த பெண்களை மனக்காதீர்கள் ஏற்கனவே நடந்து முடிந்ததை தவிர இது வெட்கக்கேடானதும் வெறுப்புக்குரியதும் கெட்ட வழியுமாகும் உங்கள் அன்னையர் புதல்வியர் சகோதரிகள் தந்தையின் சகோதரிகள் அன்னையின் சகோதரிகள் சகோதரனின் புதல்விகள் சகோதரியின் புதல்விகள் உங்களுக்கு பால் ஊட்டிய அன்னையர் பால் குடி சகோதரிகள் உங்கள் மனைவியரின் அன்னையர் நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவிக்கு வேறு கணவர் மூலம் பிறந்த உங்கள் பொறுப்பில் உள்ள புதல்விகள் ஆகியோர் மனமுடிக்க தடுக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் உங்கள் மனைவியருடன் உடலுறவு கொள்ளாத நிலையில் விவாகரத்து செய்துவிட்டால் அவர்களின் புதல்விகளை மடப்பது உங்களுக்கு குற்றமில்லை உங்களுக்கு பிறந்த புதல்வர்களின் மனைவியரும் தடுக்கப்பட்டுள்ளனர் இரு சகோதரிகளை ஒரே நேரத்தில் மணந்து கொள்வதும் தடுக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்தவை தவிர அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் உங்கள் அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களும் மனமுடிக்க தடுக்கப்பட்டுள்ளனர் இது அல்லாஹ் உங்களுக்கு விதித்த சட்டம் இவர்களை தவிர மற்றவர்களை விபச்சாரமாக இல்லாமல் உங்கள் பொருட்களை கொடுத்து திருமணம் செய்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்களில் திருமணத்தின் மூலம் யாரிடம் இன்பம் அனுபவிக்கிறீர்களோ அவர்களுக்குரிய மனக்கொடைகளை கட்டாயமாக அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் நிர்ணயம் செய்தபின் பின் ஒருவருக்கொருவர் திருப்தி அடைந்து மனக்கொடையில் மாற்றம் செய்தால் உங்கள் மீது குற்றமில்லை அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் நம்பிக்கை கொண்ட கணவன் இல்லாத பெண்களை மணந்து கொள்வதற்கு உங்களின் பொருள் வசதி இல்லாதவர் நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களை போதுமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையை அல்லாஹ் நன்கறிபவன் நீங்களும் அவர்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பவர்களே அவர்களை அவர்களின் எஜமானர்களின் அனுமதியுடன் மணந்து கொள்ளுங்கள் கள்ள கணவர்களை ஏற்படுத்தாதவர்களாகவும் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் கற்பொழுக்கம் உடையவராகவும் உள்ள அடிமை பெண்களுக்கு மன நியாயமான முறையில் வழங்கிவிடுங்கள் அவர்கள் மனமுடிக்கப்பட்ட முடிக்கப்பட்ட பின் வெட்கக்கேடானதை செய்தால் கணவன் பெண்களுக்கு வழங்கப்படும் தண்டனையில் பாதி அவர்களுக்கு உண்டு இது உங்களில் விபச்சாரத்தை அஞ்சுவோர் கூறியது நீங்கள் பொறுமையை மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்தது அல்லா மன்னிப்பவன் அன்புடையோன் உங்களுக்கு தெளிவுபடுத்திடவும் உங்களுக்கு முன் சென்றோரின் வழிமுறைகளை உங்களுக்கு காட்டிடவும் உங்களை மன்னிக்கவும் அல்லாஹ் விரும்புகிறான் பின்பற்றுபவர்களோ முழுமையாக நீங்கள் பாதை மாற வேண்டும் என்று விரும்புகின்றனர் அல்லாஹ் உங்களுக்கு சட்டங்களை எளிதாக்கவே விரும்புகிறான் ஏனெனில் மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டுள்ளான் நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கிடையே உங்கள் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் உங்களுக்கிடையே திருப்தியுடன் நடக்கும் வியாபாரத்தை தவிர உங்களையே நீங்கள் கொன்றுவிடாதீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் வரம்பு மீறியும் அநீதி இழைத்தும் இதை செய்பவரை பின்னர் நரகல் கருக செய்வோம் இது அல்லாஹுக்கு எளிதானதாகவே உள்ளது உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் விலகி கொண்டால் உங்கள் தவறுகளை அழித்து விடுவோம் உங்களை மதிப்புமிக்க இடத்தில் நுழைய செய்வோம் சிலரை மற்றும் சிலரை அல்லாஹ் மேம்படுத்தியுள்ளதில் பேராசைக்குள்ளாதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு பெண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு அல்லாஹ்விடம் அவனது அருளை வேண்டுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான் பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றுக்கு ஒவ்வொருவருக்கும் வாரிசுகளை ஏற்படுத்தியுள்ளோம் நீங்கள் திருமண உடன்படிக்கை எடுத்தோருக்கும் அவர்களது பங்கை கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் சிலரை அல்லா சிறப்பித்திருப்பதாலும் ஆண்கள் தமது பொருட்களை செலவிடுகிறார்கள் என்பதாலும் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் கட்டுப்பட்டு நடப்பவரும் அல்லாவின் பாதுகாவல் மூலம் மறைவானவற்றை கற்பை காத்துக் கொள்வோருமே நல்ல பெண்கள் பிணக்கு ஏற்படும் என்று மனைவியர் விஷயத்தில் நீங்கள் அஞ்சினால் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் படுக்கைகளில் அவர்களை விளக்குங்கள் அவர்களை அடியுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிரான வேறு வழியை தேடாதீர்கள் அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கிறான் அவ்விருவரிடையே பிளவு ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சினால் அவன் குடும்பத்தின் சார்பில் ஒரு நடுவரையும் அவள் குடும்பத்தின் சார்பில் ஒரு நடுவரையும் அனுப்புங்கள் அவ்விருவரும் நல்லிணக்கத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவருக்கு இணக்கத்தை ஏற்படுத்துவான் நன்றாகவே அறிந்தவனாகவும் இருக்கிறான் வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் பயணத்தோழருக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் பெருமை அடித்து கர்வம் கொள்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் தாமும் கஞ்சத்தனம் செய்து மக்களையும் கஞ்சத்தனம் செய்ய தூண்டி தமக்கு அல்லாஹ் அளித்துள்ள அருளை யார் மறைக்கிறார்களோ அத்தகைய மறுப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை தயாரித்துள்ளோம் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பாது மக்கள் மெச்சுவதற்காக தமது செல்வத்தை செலவிடுவோர் ஷைத்தானின் நண்பர்கள் யாருக்கு ஷைத்தான் நண்பனாகிவிட்டானோ அவனே கெட்ட நண்பன் அல்லாஹோயும் அல்லாஹ் வழங்கியதை நல்வழியில் செலவிட்டால் அவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டுவிடும் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் அணு அளவும் அநீதி அழைக்க மாட்டான் அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருக்குவான் தனது மகத்தான கூலியை வழங்குவான் முகமதே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியை நாம் கொண்டு வந்து இவர்களுக்கு உண்மை சாட்சியாக கொண்டு வரும்போது இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் ஏழை இறைவனை மறுத்து இத்தூதருக்கு மாறு செய்தோர் தம்மை பூமி விழுங்கி விடாதா என்று அந்நாளில் விரும்புவார்கள் அல்லாஹுவிடம் அவர்கள் எந்த செய்தியையும் மறைக்க முடியாது நம்பிக்கை கொண்டோரே போதையாக இருக்கும்போது நீங்கள் கூறுவது உங்களுக்கு விளங்கும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள் குளிப்பு கடமையாக இருக்கும் போது குளிக்கும் வரை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்லாதீர்கள் பள்ளிவாசல் வழியாக பாதையை கடந்து செல்வோராக வைத்தவிர நீங்கள் நோயாளிகளாகவோ பயணிகளாகவோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் கழிவறையில் இருந்து வந்தால் அல்லது பெண்களை உடல் உறவு மூலம் தீண்டினால் தண்ணீர் பெற்றுக் கொள்ளாத போது தூய்மையான மண்ணை தொட்டு உங்கள் முகங்களிலும் கைகளிலும் தடவி கொள்ளுங்கள் அல்லாஹ் பிழைகளை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் வேதம் எனும் நற்பேர் அளிக்கப்பட்டோரை நீர் அறியவில்லையா அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்குகின்றனர் நீங்கள் வழி தவற வேண்டும் என்று விரும்புகின்றனர் உங்கள் பகைவர்களை அல்லாஹ் நன்கறிவான் அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன் யூதர்களில் சிலர் வார்த்தைகளை அதற்குரிய இடங்களிலிருந்து மாற்றுகின்றனர் செவியுற்றோம் மாறு செய்தோம் நாங்கள் கூறுவது உமக்கு சரியாக கேட்காமல் போகட்டும் எனவும் எனவும் கூறுகின்றனர் இம்மார்க்கத்தை குறைவுபடுத்த தமது நாவுகளால் வார்த்தைகளை மாற்றி கூறுகின்றனர் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் நபியே செவி மடுப்பீராக நா எங்களை கவனிப்பீராக என்று அவர்கள் கூறியிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாகவும் நேர்மையானதாகவும் இருந்திருக்கும் எனினும் தன்னை அவர்கள் மறுப்பதால் அவர்களை அல்லாஹ் விட்டான் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் வேதம் வழங்கப்பட்டோரே முகங்களை சிதைத்து அதை பிடரிகளைப் போல் நாம் மாற்றுவதற்கு முன்னால் அல்லது சனிக்கிழமைக்காரர்களை நாம் சபித்தது போல் சபிப்பதற்கு முன்னால் நாம் அருளியதை நம்புங்கள் அது உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது அல்லாஹுவின் கட்டளை செய்து முடிக்கப்படுவதாக உள்ளது தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான் அல்லாஹோக்கு இணை கற்பிப்பவர் பெரிய பாவத்தையே கற்பனை செய்தார் தம்மை தாமே பரிசுத்தமான்கள் என கொள்வோரை நீர் அறியவில்லையா மாறாக தான் நாடியோரை அல்லாஹுவே பரிசுத்தமாக்குகிறான் அவர்கள் அணுவளவும் அநீதி அடைக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹுவின் மீது எப்படி எட்டு கட்டுகிறார்கள் என்பதை கவனிப்பார்கள் பகிரங்கமான பாவத்தில் இதுவே அவர்களை நரங்கில் தள்ள போதுமானது வேதம் எனும் நற்பேறு வழங்கப்பட்டோரை நீர் அறியவில்லையா அவர்கள் சிலைகளையும் தீய சக்திகளையும் நம்புகின்றனர் ஏக இறைவனை மறுப்போரை பற்றி இவர்கள் நம்பிக்கை கொண்டோரை விட நீர் வழியில் உள்ளவர்கள் என கூறுகின்றனர் அவர்களை தான் அல்லாஹ் சபித்து விட்டான் அல்லாஹ் சபித்தவனுக்கு உதவுபவனை நீர் காணவே முடியாது அவர்களுக்கு அதிகாரத்தில் ஏதேனும் பங்கு உள்ளதா அப்படி இருந்திருந்தால் அற்பமான பொருளை கூட மக்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் அல்லாஹ் தனது அருளை இம்மக்களுக்கு வழங்கியதற்காக அவர்கள் பொறாமை கொள்கிறார்களா இப்ராஹிமின் குடும்பத்திற்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம் அவர்களுக்கு மகத்தான ஆட்சியையும் வழங்கினோம் இவரை முகமதை நம்பியோரும் அவர்களில் உள்ளனர் இவரை விட்டு தடுப்போரும் அவர்களில் உள்ளனர் பற்றி எரியும் நரகமே அவர்களுக்கு போதுமானது நமது வசனங்களை மறுப்போரை பின்னர் நரகில் கருக செய்வோம் அவர்களின் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனை உணர்வதற்காக வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றுவோம் அல்லாம் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் புரிவோரை சொர்க்கச் சோலைகளில் நுழைய செய்வோம் அவற்றின் பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளன மிகச்சிறந்த நிழலில் அவர்களை நுழைய செய்வோம் அமானிதங்களை அதற்குரிய ஒப்படைக்க வேண்டும் எனவும் மக்கள் மத்தியில் தீர்ப்பளிக்கும் போது நீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹுவின் இந்த அறிவுரை உங்களுக்கு மிகவும் நல்லது அல்லாஹ் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹாவையும் இறுதி நாளையும் நம்பியிருந்தால் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கும் முகம்மதுக்கும் உங்களில் அதிகாரம் உடையோருக்கும் கட்டுப்படுங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் முரண்பட்டால் அதை அல்லாஹுவிடமும் இத்தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் இதுவே சிறந்ததும் மிக அழகிய விளக்கமுமாகும் முகமதே உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவதாக கூறிக்கொள்வோரை நீர் அறியவில்லையா அவர்கள் தீய சக்திகளிடம் தீர்ப்பு கோர விரும்புகின்றனர் அதை மறுக்குமாறு அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தனர் உண்மைக்கு மிகவும் தூரமாக உள்ள வழிகேட்டில் அவர்களை தள்ள விரும்புகின்றான் அல்லாஹ் அருளியதை நோக்கியும் இத்தூதரை முகமதை நோக்கியும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் நயவஞ்சகர்கள் உண்மை ஒரே அடியாக புறக்கணிப்பதை நீர் காண்கிறீர் அவர்கள் செய்த வினை காரணமாக அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் என்னவாகும் பின்னர் அவர்கள் உம்மிடம் வந்து நன்மையையும் ஒற்றுமையுமே நாடுகிறோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றனர் அவர்களின் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிவான் எனவே அவர்களை அலட்சியம் செய்வீராக அவர்களுக்கு அறிவுரை கூறுவீராக அவர்களுக்காக கருத்து ஆழமிக்க சொல்லை அவர்களின் உள்ளங்களில் பதியுமாறு கூறுவீராக அல்லாஹுவின் விருப்பப்படி மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்புவதில்லை முகமதே அவர்கள் தமக்கு தாமே அநீதி இழைக்கும் நேரத்தில் தாமும் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடி உம்மிடம் வந்து அவர்களுக்காக தூதராகிய நீரும் பாவ மன்னிப்பு கோரினால் மன்னிப்பை ஏற்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் அல்லாஹுவை காண்பார்கள் முகமதே உம் இறைவன் மேல் ஆணையாக அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் வழங்கிய தீர்ப்பில் தமக்குள் அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக கட்டுப்படும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் உங்களையே கொன்று விடுங்கள் அல்லது உங்கள் ஊரிலிருந்து வெளியேறுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கட்டளையிட்டிருந்தால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அதை நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள் தமக்கு அறிவுரை கூறப்பட்டவாறு அவர்கள் செய்திருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாகவும் அதிக உறுதியை காட்டுவதாகவும் இருந்திருக்கும் அப்போது நாம் மகத்தான கூலியை அவர்களுக்கு வழங்கியிருப்போம் அவர்களுக்கு நேரான வழியையும் காட்டியிருப்போம் அல்லாஹாவுக்கும் எத்தூதருக்கும் முகமதுக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹாவின் அருள் பெற்ற நபிமார்களுடன் உண்மையாளர்களுடன் உயிர் தியாகிகளுடன் மற்றும் நல்லோருடன் இருப்பார்கள் அவர்களை மிகச் சிறந்த நண்பர்கள் இது அல்லாஹுவிடமிருந்து கிடைத்த அருள் அறிந்து கொள்ள அல்லாஹ் போதுமானவன் நம்பிக்கை கொண்டோரே எச்சரிக்கையுடன் இருங்கள் தனித்தனி குழுக்களாக புறப்படுங்கள் அல்லது அனைவரும் சேர்ந்து புறப்படுங்கள் போருக்கு செல்லாது தங்கிவிடுபவனும் உங்களில் இருக்கிறான் உங்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் நான் அவர்களுடன் பங்கெடுக்காததால் அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்துவிட்டான் என்று அவன் கூறுகிறான் அல்லாஹுவிடமிருந்து உங்களுக்கு ஏதேனும் அருள் கிடைத்தால் நானும் அவர்களுடன் இருந்திருக்க கூடாதா மகத்தான வெற்றி பெற்றிருப்பேனே என்று உங்களுடன் தனக்கு இதற்கு முன் நட்பே இல்லாதது போல் அவன் கூறுவான் இவ்வுலக வாழ்வை விற்று மறுமையை வாங்குவோர் அல்லாஹாவின் பாதையில் போரிடட்டும் யாரேனும் அல்லாஹாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டாலோ வெற்றி பெற்றாலோ அவர்களுக்கு மகத்தான கூலியை பின்னர் வழங்குவோம் எங்கள் இறைவா அநீதி இழைத்தோர் உள்ள ஊரில் இருந்து எங்களை வெளியேற்றுவாயாக உன்னிடம் இருந்து பொறுப்பாளரை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக உன்னிடம் இருந்து உதவியாளரையும் எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக என்று கூறிக்கொண்டிருக்கின்ற பலவீனமான ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்காக அல்லாஹுவின் பாதையில் போரிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நம்பிக்கை கொண்டோர் பாதையில் போரிடுகின்றனர் இறைவனை மறுப்போர் தீய சக்திகளின் பாதையில் போரிடுகின்றனர் எனவே சைத்தானின் கூட்டாளிகளுக்கு எதிராக போரிடுங்கள் சைத்தானின் சூழ்ச்சி பலவீனமானதாக உள்ளது உங்கள் கைகளை போர் செய்யாமல் தடுத்துக் கொள்ளுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்று கூறப்பட்டோரை நீர் அறியவில்லையா அவர்களுக்கு போர் கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹுக்கு அஞ்சுவது போல் அல்லது அதைவிட கடுமையாக மனிதர்களுக்கு அஞ்சுகின்றனர் எங்கள் இறைவா எங்களுக்கு ஏன் போர் செய்வதை கடமையாக்கினாய் சிறிது காலம் எங்களுக்கு அவகாசம் தந்திருக்க கூடாதா எனவும் கூறுகின்றனர் இவ்வுலகின் வசதி குறைவுதான் இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமையை சிறந்தது அணுவளவும் நீங்கள் அணிவி இழைக்கப்பட மாட்டீர்கள் என கூறுவீராக நீங்கள் எங்கே இருந்த போதும் மரணம் அடையும் உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே அவர்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹ்விடம் வந்தது என்று கூறுகின்றனர் அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் இது உம்மால் தான் ஏற்பட்டது என்று கூறுகின்றனர் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே என்று முகமதை கூறுகிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன நேர்ந்தது இவர்கள் எந்த செய்தியையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லையே முகமதே உமக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹுவிடமிருந்து ஏற்பட்டது உமக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அது உம்மால் ஏற்பட்டது உம்மை மனித குலத்துக்கு தூதராக அனுப்பியுள்ளோம் அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன் இத்தூதருக்கு முகமதுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார் யாரேனும் புறக்கணித்தால் உம்மை அவர்களின் காப்பாளராக நாம் அனுப்பவில்லை கட்டுப்படுகிறோம் என அவர்கள் கூறுகின்றனர் முகமதே உம்மிடமிருந்து அவர்கள் வெளியேறியவுடன் அவர்களின் ஒரு பகுதியினர் தாம் கூறியதற்கு மாற்றமாக இரவில் சதி செய்கின்றனர் அவர்கள் இரவில் செய்கின்ற சதியை அல்லாஹ் பதிவு செய்கிறான் எனவே அவர்களை புறக்கணிப்பாக அல்லாஹையை சார்ந்திருப்பிறாக அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா இது அல்லாஹ் இல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் பாதுகாப்பு அல்லது பயம் பற்றிய செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் அதை பரப்புகின்றனர் அதை இத்தூதரிடமும் முகம்மதிடமும் தங்களிடம் அதிகாரம் உள்ளோரிடமும் கொண்டு சென்றிருந்தால் ஆய்வு செய்வோர் அதை அறிந்து கொள்வார்கள் அல்லாஹுவின் அருளும் அவனது அன்பும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் சிலரை தவிர மற்றவர்கள் சைத்தானை இருப்பீர்கள் முகம்மதை அல்லாஹுவின் பாதையில் போரிடுவீராக உம்மை தவிர யாருக்கும் நீர் பொறுப்பாக்கப்பட மாட்டீர்கள் நம்பிக்கை கொண்டோருக்கு ஆர்வம் தன்னை மறுப்போரின் தாக்குதலை அல்லாஹ் தடுப்பான் தாக்குவதில் அல்லாஹ் வல்லவன் தண்டிப்பதிலும் அவன் கடுமையானவன் அழகிய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது தீய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட அழகிய முறையிலோ அல்லது அதையோ திருப்பி கூறுங்கள் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் அல்லாஹோ தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லாத நாளில் உங்களை அவன் ஒன்று திரட்டுவான் அல்லாகவை விட அதிகம் உண்மை பேசுபவன் யார் நயவஞ்சகர்கள் பற்றி முடிவு செய்வதில் இரண்டு கூட்டத்தினராக ஏன் ஆகிவிட்டீர்கள் அவர்கள் செய்தவற்றின் காரணமாக அவர்களை அல்லாஹ் வீழ்த்தி விட்டான் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவருக்கு நேர் வழி காட்ட நாடுகிறீர்களா அல்லாஹ் யாரை வழிவேட்டில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு எந்த வழியையும் நீர் காண மாட்டீர் அவர்கள் ஏக இறைவனை மறுப்போராக ஆனது போல் நீங்களும் மறுப்போராக ஆகி அவர்களும் நீங்களும் கொள்கையில் சமமாக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர் எனவே அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்யும் வரை அவர்களில் எவரையும் உற்ற நண்பர்களாக ஆக்காதீர்கள் அவர்கள் புறக்கணித்தால் அவர்களை பிடியுங்கள் அவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் அவர்களில் எந்த பொறுப்பாளரையும் உதவியாளரையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களுடன் உடன்படிக்கை செய்த சமுதாயத்துடன் சேர்ந்து கொண்டோரை தவிர அல்லது உங்களை எதிர்த்து போரிடுவதையோ தமது சமுதாயத்தை எதிர்த்து போரிடுவதையோ ஒப்பாமல் உங்களிடம் வந்து தவிர அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை உங்கள் மீது அடக்கியாள செய்திருப்பான் அப்போது அவர்கள் உங்களை எதிர்த்து போரிட்டிருப்பார்கள் அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் செய்யாது உங்களிடம் சமாதானத்துக்கு வந்தால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் எந்த வழியையும் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை வேறு சிலரையும் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடமும் அபயம் பெற்று தமது சமுதாயத்தினரிடமும் அபயம் பெறுவதை விரும்புகின்றனர் கலகம் செய்ய அவர்கள் அழைக்கப்படும் போதெல்லாம் அதில் தீவிரமாக ஈடுபடுகின்றனர் அவர்கள் உங்களை விட்டு விலகிக் கொள்ளாமலும் உங்களிடம் சமாதானத்துக்கு வராமலும் தமது கைகளை கட்டுக்குள் வைக்காமலும் இருந்தால் அவர்களை பிடியுங்கள் அவர்களை கண்டவுடன் உடன் கொள்ளுங்கள் அவர்களுக்கு எதிராக தெளிவான சான்றை ஏற்படுத்தியுள்ளோம் நம்பிக்கை கொண்டவர் இன்னொரு நம்பிக்கை கொண்டவரை தவறுதலாகவே தவிர கொலை செய்தல் தகாது நம்பிக்கை கொண்டவரை யாரேனும் தவறுதலாக கொண்டு நம்பிக்கை கொண்ட அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அவனது கொல்லப்பட்டவனது குடும்பத்தார் தர்மமாக விட்டு கொடுத்தால் தவிர அவர்களுக்கு இழப்பீடு ஒப்படைக்கப்பட வேண்டும் அவர் உங்களுக்கு எதிராக உள்ள சமுதாயத்தை சேர்ந்தவராகவும் நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தால் நம்பிக்கை கொண்ட அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அவர் உங்களுடன் உடன்படிக்கை செய்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கி நம்பிக்கை கொண்ட அடிமையையும் விடுதலை செய்ய வேண்டும் இதில் எதுவும் கிடைக்காதோர் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் இது அல்லாஹுவின் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் வேண்டும் என்று கொலை செய்பவனது கூலி நரகமே அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான் அவனை சபித்தான் அவனுக்கு கடுமையான வேதனையை தயாரித்துள்ளான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் போருக்கு சென்றால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சலாம் கூறியவரிடம் இவ்வுலக வாழ்க்கையின் பொருட்களை பறிப்பதற்காக நீ நம்பிக்கை கொண்டவனில்லை என்று கூறிவிடாதீர்கள் அல்லாஹுவிடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன இதற்கு முன் நீங்கள் இவ்வாறு இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்தான் எனவே தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோரில் தக்க காரணமின்றி போருக்கு செல்லாதோரும் தமது பொருட்கள் மற்றும் உயிர்களால் உயிர்களாலும் போரிடுவோருக்கு போரிடாதோரை விட ஒரு தகுதியை அல்லாஹ் சிறப்பாக வழங்கியிருக்கிறான் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லதையே வாக்களித்திருக்கிறான் போருக்கு செல்லாதோரை விட போரிடுவோரை மகத்தான கூலியாலும் பல தகுதிகளாலும் தனது மன்னிப்பாலும் அருளாலும் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டோரின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் நாங்கள் பூமியில் பலவினர்களாக இருந்தோம் என்று இவர்கள் கூறுவார்கள் அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இல்லையா அதில் நீங்கள் ஹிஜரத் செய்திருக்க கூடாதா என்று வானவர்கள் கேட்பார்கள் இவர்கள் தங்குமிடம் நரகம் அது கெட்ட தங்குமிடம் ஆண்களில் பலவீனமானவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்களை தவிர தந்திரம் செய்வதற்கும் அவர்களுக்கு இயலாது எந்த வழியையும் அறிய மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களது பிழைகளை பொறுப்பான் அல்லாஹ் பிழைகளை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அல்லாஹின் பாதையில் ஹெஜ்ரத் செய்பவர் பூமியில் அதிகமான புயலிடங்களையும் வசதிகளையும் பெற்றுக்கொள்வார் அல்லாஹுவை நோக்கியும் அவனது தூதரை நோக்கியும் ஹெஜ்ரத்து செய்து தன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்பவருக்கு மரணம் ஏற்பட்டால் அவருக்குரிய கூலி அல்லாஹுவிடம் கிடைத்துவிடும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் நீங்கள் பூமியில் பயணம் மேற்கொள்ளும் போது இறைவனை மறுப்போர் உங்களை தாக்கக்கூடும் என்று அஞ்சினால் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது ஏகி இறைவனை மறுப்போர் உங்களுக்கு பகிரங்க எதிரிகளாக உள்ளனர் முகமதே நீர் அவர்களுடன் போர்க்களத்தில் அவர்களில் ஒரு பகுதியினர் எடுத்துக்கொள்ளும் சஜிதா செய்ததும் அவர்கள் உங்களுக்கு பின்னால் செல்லட்டும் தொழாத மற்ற கூட்டம் வந்து உம்முடன் தொழட்டும் எச்சரிக்கையுடன் தமது ஆயுதங்களையும் எடுத்துக் உங்கள் ஆயுதங்களையும் தளவாடங்களையும் விட்டு நீங்கள் கவனமற்று இருப்பதையும் அப்போது திடீரென உங்கள் மீது தாக்குதல் தொடுப்பதையும் ஏக இறைவனை மறுப்போர் விரும்புகின்றனர் மழையின் காரணமாகவோ நீங்கள் நோயாளிகளாக இருப்பதாலோ உங்களுக்கு தொல்லையாக இருந்தால் உங்கள் ஆயுதங்களை கீழே வைப்பது குற்றமில்லை அதே சமயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்கள் தன்னை மறுப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை அல்லாஹ் தயாரித்துள்ளான் நீங்கள் தொழுகையை முடித்ததும் நின்றும் அமர்ந்தும் படுத்த நிலையிலும் அல்லாகவே நினையுங்கள் நீங்கள் அச்சமற்ற நிலையை அடைந்தால் தொழுகை முழுமையாக நிலைநாட்டுங்கள் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது அக்கூட்டத்தை விரட்டி செல்வதில் தளர்வடையாதீர்கள் நீங்கள் துன்புற்றால் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நீங்கள் துன்புற்றது போல் அவர்களும் துன்புறுகின்றனர் அவர்கள் எதிர்பார்க்காத சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹுவிடம் எதிர்பார்க்கின்றீர்கள் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் முகம்மதே அல்லாஹமக்கு காட்டித் தரும் அடிப்படையில் மக்கள் மத்தியில் நீர் தீர்ப்பு வழங்குவதற்காக உண்மையை உள்ளடக்கிய உமக்கு நாம் அருளினோம் மோசடி செய்வோருக்கு வாதிடுபவராக நீர் ஆகிவிடாதீர் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் தமக்கு தாமே துரோகம் செய்வோருக்காக நீர் வாதிடாதீர் துரோகம் செய்யும் பாவியை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அவர்கள் மக்களிடம் மறைத்து விடலாம் அல்லாஹுவிடம் மறைக்க முடியாது இறைவனுக்கு பிடிக்காத பேச்சுக்களை இரவில் பேசி அவர்கள் சதி செய்த போது அவன் அவர்களுடன் இருந்தான் அவர்கள் செய்வதை அல்லாஹ் முழுமையாக அறிபவனாக இருக்கிறான் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களுக்காக வாதிடுகிறீர்கள் கியாமத்து நாளில் அவர்களுக்காக அல்லாஹுவிடம் வாதிடுபவன் யார் அல்லது அவர்களுக்காக பொறுப்பேற்பவன் யார் யாரேனும் தீமையை செய்து அல்லது தமக்கு தாமே தீங்கழைத்து பின்னர் அல்லாஹுவிடம் தேடினால் அல்லாஹுவை மன்னிப்பவனாகவும் நிகழற்ற அன்புடையவனாகவும் அவர் காண்பார் பாவம் செய்பவர் தமக்கு எதிராகவே அதை செய்கிறார் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் தவறையோ பாவத்தையோ செய்து சம்பந்தமில்லாதவன் மீது அதை சுமத்துபவன் அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து விட்டான் முகமதே

அவர்களின் பெரும்பாலான பேச்சுக்களில் எந்த நன்மையும் இல்லை அல்லாஹுவின் திருப்தியை நாடி இவற்றை செய்பவருக்கு மகத்தான கூலியை பின்னர் வழங்குவோம் நேர் வழி தனக்கு தெளிவான பின் இத்தூதருக்கு முகமதுக்கு மாறு செய்து நம்பிக்கை கொண்டோரின் வழி அல்லாத வேறு வழியை பின்பற்றுபவரை அவர் செல்லும் வழியில் விட்டுவிடுவோம் நரகத்திலும் அவரை கருக செய்வோம் தங்குமிடங்களில் அது மிகவும் கெட்டது தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இதற்கு கீழ்நிலையில் உள்ளதை தான் நாடியோருக்கு அவன் மன்னிப்பான் அல்லாஹோக்கு இணை கற்பிப்பவர் உண்மையை விட்டும் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார் அவர்கள் அவனை விட்டுவிட்டு பெண் தெய்வங்களை அழைக்கின்றனர் உண்மையில் மூர்க்கத்தனம் கொண்ட ஷைத்தானை தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை அல்லாஹ் அவனை ஷைத்தானை சபித்து விட்டான் உன் அடியார்களில் குறிப்பிட்ட தொகையினரை வென்றெடுப்பேன் அவர்களை வழி வழிகெடுப்பேன் அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தை கூறுவேன் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுப்பார்கள் மீண்டும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அல்லாஹ் வடிவமைத்ததை அவர்கள் மாற்றுவார்கள் என்று அவன் இறைவனிடம் கூறினான் என்று சைத்தானை பொறுப்பாளனாக்கிக் கொள்பவன் வெளிப்படையான இழப்பை அடைந்து விட்டான் அவர்களுக்கு அவன் வாக்களிக்கிறான் ஆசை வார்த்தை கூறுகிறான் ஷைதான் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே வாக்களிக்கிறான் அவர்கள் தங்குமிடம் நரகம் அதிலிருந்து தப்பிக்கும் வழியை அவர்கள் காண மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை சொர்க்கச் சோலைகளில் நுழைய செய்வோம் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இது அல்லாஹுவின் உண்மையான வாக்குறுதி அல்லாஹுவை விட அதிக உண்மை பேசுபவன் யார் உங்கள் ஆசைப்படியோ வேதமுடையோரின் ஆசைப்படியோ மறுமையில் தீர்ப்பு இருக்காது தீய காரியம் செய்தவன் அதற்காக தண்டிக்கப்படுவான் அல்லாஹுவையின்றி தனக்கு உதவுபவனையோ பொறுப்பாலனையோ அவன் காணமாட்டான் ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர் சொர்க்கத்தில் நுழைவார்கள் சிறிதளவும் அவர்கள் அநீதி இடைக்கப்பட மாட்டார்கள் தன் முகத்தை அல்லாஹ்வுக்கு பணிய செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர் யார் அல்லாஹ் உற்ற தோழராக்கிக் கொண்டான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹோக்கே அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் முழுமையாக அறிபவனாக இருக்கிறான் பெண்கள் பற்றி அவர்கள் முகமதை உம்மிடம் மார்க்க தீர்ப்பு கேட்கின்றனர் அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறான் என கூறுகிறார்கள் அனாதை பெண்களுக்கு கடமையாக்கப்பட்டதை கொடுக்காமல் அவர்களை மணந்து கொள்ள நீங்கள் விரும்பியது பற்றியும் பலவீனமானவர்களான சிறுவர்கள் பற்றியும் அனாதைகளை நீங்கள் நியாயமாக நிர்வகிக்க வேண்டும் என்பது பற்றியும் இவ்வேதத்தில் ஏற்கனவே உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அதை அறிபவனாக இருக்கிறான் தன் கணவனிடம் பிணக்கையோ புறக்கணிப்பையோ ஒரு பெண் அஞ்சினால் அவ்விருவரும் தமக்கிடையே நல்ல முறையில் சமாதானம் செய்து கொள்வது அல்லது பிரிந்து விடுவது இருவர் மீதும் குற்றமில்லை சமாதானமே சிறந்தது மனிதர்களிடம் அமைக்கப்பட்டுள்ளது உதவி செய்து அஞ்சு கொண்டால் அல்லாஹ் நீங்கள் நன்கறிந்தவனாக இருக்கிறான் நீதியாக நடந்து கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களால் இயலாது எனவே முழுமையாக ஒரு பக்கமாக சாய்ந்து இன்னொருத்தியை அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவளை போல் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் நல்லிணக்கும் பேணி இறைவனை அஞ்சினால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் அவ்விருவரும் பிரிந்துவிட்டால் அவர்களில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தனது அருளால் தன்னிறைவு பெற செய்வான் அல்லாஹ் ஞானமிக்கவனாகவும் தாராளமானவனாகவும் இருக்கிறான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உரியன அல்லாஹோவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரையும் உங்களையும் வலியுறுத்தியுள்ளோம் நீங்கள் ஏக இறைவனை மறுத்தால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உரியன அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் புகழப்பட்டவனாகவும் இருக்கிறான் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உரியன பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன் மனிதர்களே அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அல்லாஹ் இதற்கு ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் யாரேனும் இவ்வுலகின் பயனை விரும்பினால் இவ்வுலகின் பயனும் மறுமையின் பயனும் அல்லாஹுவிடமே உள்ளன அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் நம்பிக்கை உங்களுக்கோ பெற்றோருக்கோ உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராகவும் அல்லாஹுக்காக சாட்சி கூறுவோராகவும் ஆகிவிடுங்கள் வாதியோ பிரதிவாதியோ செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவ்விருவருக்கும் அல்லாஹுவே பொறுப்பாளன் நீதி வழங்குவதில் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் நீங்கள் சாட்சியத்தை புரட்டினாலோ புறக்கணித்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாகவையும் அவனது தூதரையும் தனது தூதர் மீது அவன் அருளிய வேதத்தையும் இதற்கு முன் அவன் அருளிய வேதத்தையும் நம்புங்கள் அல்லாகவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் இறுதி நாளையும் ஏற்க மறுப்பவர் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார் நம்பிக்கை கொண்டு பின்னர் ஏக இறைவனை மறுத்து பிறகு நம்பிக்கை கொண்டு பின்னர் மறுத்து பிறகு இறை மறுப்பை அதிகமாக்கி கொண்டோரை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை அவர்களுக்கு வழிகாட்டு பவனாகவும் இல்லை நயவஞ்சகர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று எச்சரிப்பிறாக நம்பிக்கை கொண்டோரை விடுத்து ஏக இறைவனை மறுப்போரை அவர்கள் உற்ற நண்பர்களாக்கி கொண்டனர் கண்ணியத்தை அவர்களிடம் தேடுகிறார்களா கண்ணியம் யாவும் உரியது அல்லாஹுவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களுடன் அமராதீர்கள் அவர்களுடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களை போன்றவர்களை என்று இவ்வேதத்தில் உங்களுக்கு அவன் அருளியுள்ளான் நயவஞ்சகர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் நரகில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் அவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டே உள்ளனர் உங்களுக்கு அல்லாஹுடமிருந்து ஒரு வெற்றி கிடைத்தால் உங்களுடன் நாங்கள் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர் ஏக இறைவனை மறுப்போருக்கு ஏதேனும் வெற்றி கிடைத்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்து நம்பிக்கை கொண்டோர் உங்களை வெற்றி கொள்வதை விட்டும் தடுக்கவில்லையா என்று அவர்களிடம் கூறுகின்றனர் கியாமத் நாளில் அல்லாஹ் உங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான் நம்பிக்கை கொண்டோருக்கு எதிரான வழியை தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை நயவஞ்சக அவர்கள் தொழுகையில் நிற்கும் போது சோம்பேறிகளாகவும் நிற்கின்றனர் குறைவாகவே அல்லாகவே நினைக்கின்றனர் அவர்களுடனும் இல்லாமல் இவர்களுடனும் இல்லாமல் இதற்கிடையே தடுமாறிக்கொண்டுள்ளனர் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு எந்த வழியையும் நீர் காண மாட்டீர் நம்பிக்கை கொண்டோரே நம்பிக்கை கொண்டோரை விடுத்து ஏகை மறுப்போரை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு எதிராக தெளிவான சான்றை அல்லாஹுக்கு ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிறீர்களா நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த உதவியாளரையும் நீர் காண மாட்டீர்கள் மன்னிப்பு கேட்டு திருந்தி அல்லாஹுவை பற்றி பிடித்துக் கொண்டு வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே தூய்மையுடன் உரித்தாக்கியோரை தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்டோருடன் இருப்பார்கள் நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை பின்னர் வழங்குவான் நீங்கள் நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினால் உங்களை அல்லாஹ் ஏன் தண்டிக்க போகிறான் அல்லாஹ் நன்றி செலுத்துபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அநீதி இழைக்கப்பட்டவர் தவிர வேறவரும் தீய சொல்லை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் நன்மையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதை மறைத்துக் கொண்டாலும் பிறர் செய்யும் தீமையை மன்னித்தாலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கிறான் அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் மறுத்து சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுப்போம் என கூறி அல்லாஹுக்கும் அவனது தூதர்களுக்கும் இடையே வேற்றுமை பாராட்டி இதற்கு இடைப்பட்ட வழியை உருவாக்க யார் எண்ணுகிறார்களோ அவர்கள் தாம் உண்மையாகவே நம்மை மறுப்பவர்கள் மறுப்போருக்கு இழிவு தரும் வேதனையை தயாரித்துள்ளோம் அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்பி அவர்களில் எவருக்கிடையே பாரபட்சம் காட்டாதோருக்கு அவர்களது கூலிகளை அவன் பின்னர் வழங்குவான் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் முகம்மதே வானத்திலிருந்து அவர்களுக்கு வேதத்தை நீர் இறக்க வேண்டும் என்று வேதமுடையோர் உம்மிடம் கேட்கின்றனர் இதைவிட பெரியதை அவர்கள் மூசாவிடம் கேட்டுள்ளனர் அல்லாஹுவை கண் முன்னே எங்களுக்கு காட்டு என்று அவர்கள் கேட்டனர் அவர்கள் அநீதி இழைத்ததால் இடி முழக்கம் அவர்களை தாக்கியது பின்னர் தெளிவான சான்றுகள் அவர்களிடம் வந்த பின்பு கன்றை கடவுளாக கற்பனை செய்தார்கள் அதை மன்னித்தோம் மூசாவுக்கு தெளிவான சான்றை அளித்தோம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுப்பதற்காக தூர்மலையை அவர்களுக்கு மேல் உயர்த்தினோம் பணிந்து வாசல் வழியாக நுழையுங்கள் என்று அவர்களிடம் கூறினோம் சனிக்கிழமையில் வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவர்களிடம் கூறினோம் அவர்களிடம் உறுதியான உடன்படிக்கை எடுத்தோம் அவர்கள் தமது உடன்படிக்கையை முறித்ததாலும் அல்லாஹுவின் வசனங்களை ஏற்க மறுத்ததாலும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று கூறியதாலும் இதற்கும் மேலாக அவர்கள் ஏகி இறைவனை மறுத்ததாலும் அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டான் அவர்கள் குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர் அவர்கள் ஏகி இறைவனை மறுத்ததாலும் மரியமின் மீது மிக பெரும் அவதூறை அவர்கள் கூறியதாலும் அல்லாஹமின் தூதரான மரியமின் மகன் மசீஹ் எனும் ஈசாவை நாங்களே கொண்டோம் என்று அவர்கள் கூறியதாலும் இறைவன் முத்திரையிட்டான் அவரை அவர்கள் கொல்லவில்லை அவரை சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை மாறாக அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது இதில் முரண்பட்டோர் சந்தேகத்திலேயே உள்ளனர் யூகத்தை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு இது குறித்து அறிவு இல்லை அவர்கள் அவரை உறுதியாக கொள்ளவே இல்லை மாறாக அவரை அல்லாஹ் தன்னுடைய உயர்த்தி கொண்டான் அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் வேதமுடையோரில் ஒவ்வொருவரும் அவர் ஈசா மீண்டும் வந்து மரணிப்பதற்கு முன் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் நாளில் அவர்களுக்கு சாட்சியாக அவர் இருப்பார் யூதர்கள் செய்த அநீதியின் காரணமாகவும் அல்லாஹுவின் பாதையை விட்டும் அதிகமானோரை அவர்கள் தடுத்ததன் காரணமாகவும் வட்டியை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தும் வட்டி வாங்கியதாலும் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் அவர்கள் சாப்பிட்டதாலும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த தூய்மையானவற்றை அவர்களுக்கு தடை செய்தோம் அவர்களில் நம்மை மறுப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளோம் எனினும் அவர்களில் கல்வியில் தேர்ந்தவர்களும் நம்பிக்கை கொண்டோரும் முகமதை உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புகின்றனர் தொழுகை நிலைநாட்டி ஜக்காத் கொடுத்து நாளையும் நம்பியோருக்கே மகத்தான கூலியை வழங்குவோம் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போல் முகமதே உமக்கும் நாம் தூது செய்தி அறிவித்தோம் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அவரது சந்ததிகள் ஈசா ஐயோ யூனுஸ் ஹாரூன் சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்தி அறிவித்தோம் தாவூதுக்கு ஜபூரை வழங்கினோம் முகம்மதே இதற்கு முன் சில தூதர்களின் வரலாற்றை உமக்கு கூறியுள்ளோம் சில தூதர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறவில்லை அல்லாஹ் உண்மையாகவே பேசினான் தூதர்களை அனுப்பிய பின்னர் அல்லாஹுவை குறை கூற மனிதர்களுக்கு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நற்செய்தி கூறி எச்சரிக்கும் தூதர்களை அவன் அனுப்பினான் அல்லாஹ் மிகுந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் எனினும் முகமதே அல்லாஹு உமக்கு அருளியதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான் அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன் இறைவனை மறுத்து அல்லாஹுவின் பாதை விட்டும் தடுப்போர் உண்மைக்கு வெகு தூரமான வழிகேட்டில் வீழ்ந்து விட்டனர் தன்னை மறுத்து அநீதி எடைத்தோரை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை நரகத்தின் பாதைக்கே தவிர வேறு வழிகாட்டுபவனாகவும் இல்லை அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இது அல்லாஹோக்கு எளிதானது மனிதர்களே முகமது உங்கள் உங்களுக்கு உண்மையை கொண்டு வந்துள்ளார் எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறந்தது நீங்கள் ஏக இறைவனை மறுத்தால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹோக்கே உரியன அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் வேதனுடையோரை உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள் அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர வேரகனையும் கூறாதீர்கள் தூதரும் அவனது கட்டளையினால் உருவானவருமாவார் அக்கட்டளையை அவன் மரியமிடம் போட்டான் மேலும் அவனது உயிரும் ஆவார் எனவே அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்புங்கள் கடவுள் மூவர் என கூறாதீர்கள் விலகிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறந்தது அல்லாஹுவே ஒரே வணக்கத்திற்குரியவன் அவனுக்கு பிள்ளை இருப்பதை விட்டும் அவன் தூயவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் மசீஹும் நெருக்கமான வானவர்களும் அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து விலகி கொள்ள மாட்டார்கள் அவனுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து விலகி பெருமை அடிப்போர் அனைவரையும் அவன் தன்னிடம் ஒன்று திரட்டுவான் நம்பிக்கை கொண்டு நல்லறிஞர் செய்வோரின் கூலிகளை அவர்களுக்கு இறைவன் முழுமையாக வழங்குவான் தனது அருளை அதிகமாக அளிப்பான் அடிமைத்தனத்திலிருந்து விலகி பெருமை அடிப்போரை துன்புறுத்தும் வகையில் தண்டிப்பான் அல்லாகவையின்றி தங்களுக்கு உதவுபவனையோ பொறுப்பாளனையோ அவர்கள் காணமாட்டார்கள் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்று வந்துள்ளது உங்களிடம் தெளிவான ஒளியையும் அருளியுள்ளோம் அல்லாஹாவை நம்பி அவனை பிடித்து கொண்டோரே அவன் இது குறித்து தீர்ப்பளிக்கிறான் என கூறுகிறார பிள்ளை இல்லாத ஒரு மனிதர் இறக்கும் போது அவனுக்கு ஒரு சகோதரி இருந்தால் அவன் விட்டு சென்றதில் பாதி அவளுக்கு உண்டு இறக்கும் இறக்கும்போது அவளுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் அவளது சகோதரன் அவளுக்கு வாரிசாவான் இரண்டு சகோதரிகள் இருந்தால் அவன் விட்டு சென்றதில் மூன்றில் இரண்டு அவர்களுக்கு உண்டு ஆண்களும் பெண்களுமாக உடன்பிறப்புகள் இருந்தால் இரண்டு பெண்களுக்குரிய பங்கு ஓராணுக்கு இந்த விதத்தில் உண்டு நீங்கள் வழி தவறிவிடாமல் இருக்க அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் அறிந்தவன்